நம்ம இன்னைக்கு எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம். அழகு சொக்க ஐயனார் கோவிலுக்கு. இது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தொம்பளத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள. நாங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வரோம். அதனால் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் காலையில் 8 மணிக்கே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. இந்த கோயில் எங்கே இருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆலங்குளம் பக்கத்தில் தம்போலங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பிடித்தமான தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்குறது வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒரு நன்மையை கொடுக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வந்து ஒரு தடவை வழிபட்டு மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காரியம் நினச்ச காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம குலதெய்வம் பேர் என்ன அப்படின்னா, அழகு சொக்க ஐயனார். இந்த கோயில் வந்து இயற்கை சூழலோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே தேவையான பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே உள்ள பூசாரியை கூட முதலே நேற்றே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம், நாங்கள் வரோம் அப்படின்னு. அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதனுள்ள ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குதிரை அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே அழகு சொக்க ஐயனார், அந்த ஐயனார் அந்த குதிரைக்கு மேலே உட்கார்ந்துருக்கதை பார்த்தாலே பெரிய பிரம்மாண்டமாக உங்களுக்கு காட்சி தரும். பார்க்கும்போது ஒரு மேய்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த மண்டபம் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கோயிலுக்கு சிவராத்திரி இந்த மாதிரி இதுக்கு வரும்போது இரவு நேரத்தில் தங்குறதுக்கு. என்னோடய பெரிய பொண்ணு கிருத்தியாவுக்குமே இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். இப்போ பூஜை ஆரம்பிச்சிருச்சு, வாங்க நீங்களும் சேர்ந்து எங்களோட குலதெய்வத்தை வழிபடலாம். நல்ல சிறப்பாக தரிசனம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால ஒரு மன நிறைவு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் இங்கே இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறோம். சாமி தரிசனம் நல்ல முறையில் முடிஞ்சிருச்சு. கோயிலில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு இருக்கோம்.